சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படம் தான் ஜெயிலர். இந்த படத்தை நம்ம நெல்சன் தான் இயக்கியிருக்காரு. இந்த படம் ரஜினிக்கும் நெல்சனுக்கும் ரொம்ப முக்கியமான படம் அப்படிங்கிறத நம்ம பல முறை சொல்லியாச்சு, அதற்குரிய தேவையையும் சொல்லியாச்சு. ரெண்டு பேருக்குமே இந்த படம் ஹிட் ஆகணும், குறிப்பாக ரஜினிக்கு இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகணும், மிகப்பெரிய வசூலை கூச்சாகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் இருக்குது. இப்போ இந்த படத்தோட ரிலீஸுக்கு இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது. ஆனாலும் கூட அந்த அளவுக்கு படத்துக்கு ஹைப் இல்லையே, எதிர்பார்ப்பு இல்லையே அப்படின்னு பார்த்தா, சன் பிக்சர்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான அந்த ஹைப்பை கூட்டாமல் அடக்கியே வாசிக்கிறாங்க. ஏன்னா அந்த 2 சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்களே தவிர மறுபடியும் இந்த படத்தோட ப்ரொமோஷன்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அப்புறம் மற்ற மாநிலங்கள், மற்ற வெளிநாடுகள், இங்கேயெல்லாம் அந்த ஜெயில டீம் போவாங்களா இல்லையா, மற்ற அப்டேட்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்லாமையே கமுக்கமாக அமைதியாக இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரஜினியோட ரசிகர்களே கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. ஏப்பா, நீங்கள் படத்துக்கு ரிலீஸுக்கு 20 நாட்களுக்கு முன்னாடி கூட ப்ரோமோ ஆரம்பிக்கல அப்படின்னா, திடீர்னு படம் ரிலீஸுக்கு 10 நாளைக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தா அதெல்லாம் பத்தாதே அப்படின்லாம் பயங்கரமாக விமர்சிக்க ஆரம்பித்தாங்க. இது சன் பிக்சர்ஸுக்கே காது கேட்டுச்சு போல. இப்போ அவங்க ஒரு செம்மையான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இப்போ ஜெயிலர் படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் வர July 28ஆம் தேதி சென்னையில் இருக்க பிரம்மாண்டமான நேரு உள் விளையாட்டரங்கத்தில் தான் நடக்க போகுதான். இந்த விழாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கவர்ச்சி புயல் தமனா, இயக்குனர் நெல்சன், அனிருத், படத்தில் மற்றவங்க நடித்தவங்க குறிப்பாக மோகன்லால், ஜாக்கி சராப், சுனில், சிவராஜ்குமார், இது போன்ற பிரம்மாண்டமான பல நட்சத்திரங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாங்களாம். இந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுக்க போகிறாராம். அந்த ஸ்பீச்சை கேட்ட ஒவ்வொரு ரசிகருக்கும் கண்டிப்பாக முதல் நாள் முதல் காட்சி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹைப்பை ஏற்றுற அளவுக்கு அவர் ஸ்பீச்சை இப்போவே ரெடி பண்ணிருக்காராம். அதே மாதிரி அந்த ஆடியோ லான்ச்சிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் எழுந்திருக்கிற சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து, அதாவது நம்ம சூப்பர் சூப்பர் எழுதிய அந்த செகண்ட் சிங்கிளில் வர சில ஹீரோக்களை ரொம்ப தரக்குறைவாக தாக்கியிருக்கிறதையும், ரஜினிகாந்த் அவர்களை இந்த அளவுக்கு கீழே இறங்கி சண்டை போடணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனம் எழுந்திருக்குது இல்லையா, அதற்குரிய விளக்கத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பீச்சுக்காகவே ரஜினி ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மற்ற ரசிகர்களும் கூட பார்த்தீங்கன்னா ஆர்வமாக காத்திருக்காங்க. ஸோ அவருடைய ஸ்பீச்சும் இந்த ஜெயிலர் படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச்சும் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண போகுது, இந்த ஆடியோ லான்ச்சுக்காக யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.